மக்களவை சபாநாயகர் பதவி யாருக்கு என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடும் போட்டி என்பது நிலவுகிறது. சபாநாயகர் பதவி தங்களுக்கே தர வேண்டும் என்று கேட்டு தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. சபாநாயகர் பதவியில் பாஜகவை சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பது மோடியின் விருப்பமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மூன்று கட்சிகளும் ஒரே பதவிக்கு குறிவைப்பதால் அதில் முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தரேஸ்வரியை சபாநாயகராக நியமிக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், தங்கள் ஆதரவு இன்றி பாஜக அரசு தொடர முடியாது என்பதால் சபாநாயகர் பதவியை பெறுவதில் சந்திரபாபு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஒரு கடும் நெருக்கடிக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகள் குறிவைப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை உடைக்க பாஜக முயற்சித்ததாக ஏற்கனவே நிதிஷ்குமார் கூறியிருந்தார். கட்சியை உடைக்க மீண்டும் அதுபோன்ற முயற்சி நடைபெறாமல் தடுக்க சபாநாயகர் பதவியை நிதிஷ் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் பதவியை கேட்டு தெலுங்கு தேசம் கட்சியும் நெருக்கடி கொடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.